போகலாம். ஸோ கைஸ் வாங்க ரிவ்யூ கேட்போம் எப்படி இருக்குன்ட்டு பிரியாணி. ஸோ இங்கே ஒரு சின்ன குழந்தை உட்காந்துருக்கான், ஸோ அவர்கிட்ட கேட்போம் எப்படி இருக்குன்ட்டு பிரியாணி. ஸோ ஹாய் ப்ரோ, தம்பி ஹாய், எவ்வளோ நல்லா வரீங்க? அப்பா வந்து ஏற்கனவே இங்க சாப்பிட்டிருக்காங்க, அதனால வந்து அவங்க அவங்க சொல்லி அவங்க இது நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க, அதனால தான் வந்து நான் வந்து இங்கே ஃபர்ஸ்ட் டைம் வந்து சாப்பிட்ருக்கேன். நல்லா இருக்கா பிரியாணி? நல்லா இருக்கா? எப்படி இருக்கு? ஆ, அது கூட சபையாக தான் இருக்கு. எந்த ஸ்டாண்டர்ட்? எந்த ஸ்கூலு? ஆக்ஸ்போர்ட் பப்ளிக் ஸ்கூல். ஓ, எந்த ஸ்டாண்டர்ட்? 4th B. 4th B. ஸோ 4th B. ஸோ கமிங் ஃப்ரம் வேப்பம்பட்டு. ஓ, வேப்பம்பட்டுலேருந்து. ஸோ கைஸ் ஸோ வேப்பம்பட்டுலேருந்து அந்த டேஸ்ட் அப்படியே வந்து என்ன சொல்லுவாங்க, டேஸ்ட் வந்து உங்களை இழுத்துருச்சுன்னு என்ன சொல்லுவேன். சாப்பிடணும் ஆசைப்பட்டேன், அதனால சரி வந்து என்னோட ஆஃபீஸ் இங்கே தான் இருக்கு நெக்ஸ்ட்ல. ஓகே, ஸோ அவனோட கூட்டிகிட்டு வந்துட்டு சாப்பிடலாம். ஓகே ஓகே. ஸோ கைஸ் கேட்டிருப்பீங்க பிரியாணி டேஸ்ட் எல்லாமே செம்மையாக இருக்கா. ஸோ வாங்க நாங்களும் உங்களுக்கு ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்ட்டு சொல்கிறேன் கைஸ். ஸோ கைஸ் பிரியாணி வாங்கியாச்சு. ஸோ பாருங்க, பிரியாணி 65 வாங்கியிருக்கேன், கத்திரிக்காய் பச்சடி அண்டு இது வெங்காயம் ரைத்தா அண்ட் லெக் பீஸ். ஆல் டைம் ஃபேவரட் நம்ம லெக் பீஸ். என்னடா எல்லா வீடியோலையும் லெக் பீஸ் காமிக்கலாம், நான் கேட்டுதாங்க வாங்குவேன் லெக் பீஸ். ஸோ அப்போ தான் கொஞ்சம் காட்டுறதுக்கு நல்லாயிருக்கும். அண்டு எப்போனாச்சும் எதிர்ச்சியாக வந்துடும் லெக் பீஸ். ஸோ வாங்க ஃபஸ்ட் அவங்களோட ரைஸ் எல்லாம் பாருங்கள். ஸோ ரைஸ் எல்லாம் நல்லா உதிரியாக இருக்குது, தெரியுதா? நல்லா சாஃப்டாக இருக்குது ரைஸ் எல்லாமே. ஸோ பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? அண்ட் பீசஸ் பாருங்கள், ஐயோ தொட்டோன்னே வந்துருச்சு பார்த்தீங்களா? நான் எதுவுமே பண்ணல, அப்படியே ரொம்ப சாஃப்டாக இருக்குது பீசஸ் எல்லாமே. ஸோ வாங்க ஃபர்ஸ்ட் உங்களோட பிரியாணி எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பைட் சிக்கன் பிரியாணி. என்ன சொல்றது, பிரியாணி சாப்பிடும்போது அந்த பிரியாணியோட ஃப்ளேவர், அந்த மீட் குக்காக இருக்கிற விதம், சூப்பராக மீட் வந்து குக்காக இருக்கு. பிரியாணி ரைசஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வாயில் போடுறது நல்லா சாஃப்டாக இருக்கு, சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கு. அண்டு பீசஸ் சொல்லவே தேவையில்லை, நான் உங்களுக்கு இதுலேயே காமிச்சேன். உடைக்கும் போது உடைக்க கூட இல்லை, சும்மா இப்படி தள்ளினேன் அப்படியே உடைஞ்சிச்சு. பிரியாணி வந்து செம்மையாக இருக்குங்க, இப்போ சூப்பரான பிரியாணினே சொல்லுவேன். நைட் டைமில் பர்ஃபெக்டான பிரியாணி, மிட் நைட்டில் சாப்பிட்றீங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான பிரியாணியோட தந்திருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 65, இவங்களோட 65 எல்லாம் பாருங்கள். ம் ம்
கிச்சன் சூப்பரா இருக்கு. மசாலா வேற லெவல் மசாலா, நல்லா டேங்கியா இருக்கு, சூப்பரா இருக்கு. சாப்பிடறதுக்கு நல்லா சாஃப்டா இருந்துச்சு. அந்த 65 சரியான மசாலா. அண்ட் ஸ்பைசி பார்த்தீங்கன்னா கரெக்டான ஸ்பைசஸ்ல போட்டு செஞ்சிருந்தாங்க. பிரியாணி ஓவராலா சூப்பரா இருக்கு. அண்ட் 65 வேற லெவல்ல இருக்கு. கத்திரிக்காய் பச்சடி கொடுத்துருக்காங்க. கத்திரிக்காயோட ஒரு பெருட்ட பெருட்டி கொஞ்சமா ஆனியன் எடுத்துக்கணும். ஆனியனே போட்டு பிரியாணி பீஸு பிளஸ் 65 பீஸு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு அடி அடிக்கும். எப்படி பார்க்கலாம். கத்திரிக்காய் பச்சடியில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்றது, எள்ளு போட்டிருக்காங்க, வேர்கடலை போட்டிருக்காங்க. எள்ளு வேர்கடலை இல்லைன்னா கத்திரிக்காய் பச்சடியே இல்லைன்னு சொல்லுவேன். ஏன்னா அந்த ஸ்மெல்லு சூப்பராக தெரியுது சாப்பிட்டோன்னே. பிரியாணியோட சேர்த்து சாப்பிடும்போது வேற லெவல் என்ஹான்ஸ் ஆகுது. சூப்பர் பிரியாணி, சூப்பர் கத்திரிக்காய் பச்சடி, எல்லாமே செம்மையாக இருக்குது. ஸோ கைஸ் நீங்களும் கண்டிப்பாக நம்ம குரோம்பேட்டு சைடு வந்தீங்கன்னா நம்ம சாம்ஸ் பிரியாணிக்கு வாங்க. அண்ட் மட்டன் பிரியாணி அன்ஃபார்ச்சுனேட்லி இன்னைக்கு இல்லை, ஏன்னா எலெக்ஷன்னால கொஞ்சம் போடலை அவங்க. ஸோ ரெகுலராக இருக்கும் மட்டன் பிரியாணி கூட. ஸோ மட்டன் பிரியாணி கூட இங்கே அவைலபிள் இருக்குது. கண்டிப்பாக வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். நம்ம சாம்ஸ் பிரியாணியில் நம்ம குரோம்பேட்டில் நான் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் கொடுத்துட்றேன். பின்னாடி பார்த்தீங்கன்னா ஹாட் சிப்ஸு. ஸோ ஹாட் சிப்ஸ்க்கு எதிர்க்க தான் இருக்குது. அண்ட் இதெல்லாத்தையும் முடிச்சுட்டு நான் உங்ககிட்ட டீட்டெயிலாக பேசுகிறேன் கைஸ். ஸோ கைஸ் வாங்க கடையோட ஓனர் நிற்கிறாருக்கு கேட்போம். ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? வணக்கம் சார். நான் ஓனர் இல்லை, ஓனர். ஐயோ, சரிதான், நாங்கள் இருக்கோம். அவங்களை பொறுத்தவரையும் எல்லாரும் ஓனர் தான். ஓகே, அதனால நீங்க சொன்னது தப்பு தான், அவங்க தான் ஓனர். ஸோ ஆனால் நம்ம கடை வந்து எவ்வளோ நாளாக போட்டிருக்கீங்கண்ணா? ஒரு 1.5 மந்த்தாக போட்டுருக்கோம். 1.5 மந்த்தாக இருக்குது. ஆமாம். ஸோ கரெக்டான அட்ரஸ் நம்ம பப்ளிக்கு சொல்லிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். நம்ம குரோம்பேட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம சரவணா ஸ்டோர் அதை போத்திசெல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா. நம்ம தாமரம். ஆமாண்ணா. நம்ம ஹாட் சிப்ஸ் இருக்கும். ஆமாம். அந்த இதுக்கு ஆப்போசிட் இருக்கும், அது பக்கத்துலேயே தான் இருக்கும். ஹாட் சிப்ஸ் ஆப்போசிட் வந்தீங்கன்னா நம்ம கடை தெரியும். ஓகே ஓகேண்ணா. அண்ட் நம்மக்கிட்ட என்னென்ன பிரியாணி அவைலபிள் தான்? நம்மகிட்ட ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி. ஓகே. சிக்கன் பிரியாணி ஓகேண்ணா. குஸ்கா இருக்கும், தனியாக 65 இருக்கும். தனியாக 65 இருக்கும். ஆமாம். அண்ட் மட்டன் பிரியாணியெல்லாம் என்ன ப்ரைஸ்ண்ணா? மட்டன் பிரியாணி 250 வரும். 250 ருபீஸ் மட்டன். ஆமாம். நல்ல பீஸாக 3 பீஸ் கொடுப்போம். ஓகே. சிக்கன் பிரியாணி? சிக்கன் பிரியாணி 150 வரும். 150 ருபீஸ்க்கு சிக்கன் பிரியாணி தருங்க. நீங்களே பார்த்துருக்கீங்க, டெண்டராக நல்லாவும் இருக்கும். ஆமாம், நான் பிரியாணி இப்போ சாப்பிட்டு பார்த்தேன். அந்த ரைஸாக இருக்கட்டும் கைஸ். கைஸ் மெயினானே வந்து என்னன்னா பிரியாணி சாப்பிட்றது பெரிய விஷயம் இல்லை, பிரியாணி அந்த குவாலிட்டியாக தராங்க பார்த்தீங்களா அதுதான் பெரிய விஷயம். ஏன்னா அவங்களோட ரைஸ் நல்லா இருந்தது, மீட்டு செம்ம சாஃப்டாக குக் பண்ணியிருந்தாங்க, வேற லெவலில் இருந்தது அந்த மீட் எல்லாமே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 65 இருக்கிற அந்த மசாலா சூப்பர் தான், செம்மையாக இருந்தது. ஸோ மூணுமே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்சனலாகவே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. என்ன சொல்ற, ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு சூப்பரான சிக்கன் பிரியாணி சாப்பிட்டேன். ஸோ கைஸ் நீங்களும் கண்டிப்பாக ஒரு நல்ல சிக்கன் பிரியாணி அண்ட் நல்ல குவாலிட்டியில் சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா நம்ம குரோம்பேட்டில் இருக்க சாம்ஸ் பிரியாணிக்கு வாங்க. அண்ட் கரெக்டான எக்ஸாக்ட் லொக்கேஷன் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் உங்களுக்கு பின் பண்ணிடுறேன். எங்கே இருக்குன்னா கரெக்டாக குரோம்பேட் ஹாட் சிப்ஸ்க்கு ஆப்போசிட்டில் தான் கைஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் ஃபுட் அண்ட் சேனலை லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். ஸோ இன்னொரு புது வீடியோவில் நான் உங்களை சீக்கிரமாக சந்திக்கிறேன். அண்ட் தென் பை கைஸ்.